எண்ணாகமம் 10 கர்த்தர் மோசே நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் 2 பெருந்துணியாய் முழக்கும்போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்துணியாய் முழக்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரியைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரியைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாதப்பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றார். 2 20 மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமினதாவின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனையேல் தலைவனாயிருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல் தலைவனாயிருந்தான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான். கோகாத்தியர் பரிசுத்தமானவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேருமுன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு எப்ராஹிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான். பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபீதான் தலைவனாயிருந்தான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசேர் தலைவனாயிருந்தான். ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாக்கியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களுடைய கூடவா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். மனாந்தரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 பிரயாணம் போனார்கள். 3 பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது
கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும்போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புகிறாக என்று சொல்லுவான்.